ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா பஹ்ரைன்ல வந்து ஸ்பைஸ் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரில் ஷாப் தான் வந்திருக்கேன் நான். ஸோ அங்கே வந்து எவ்வளோ எப்படி டேஸ்டாக இருக்குது, ஸோ அங்கே என்னென்ன ஷாப் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் அங்கே கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்கர் சாண்ட்விச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து ஒரு 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் மணியில் வந்து 300 ரூபாய், பஹ்ரைன் தினாரில் வந்து 1 தினார் 500 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. கிரில்ஸ், இந்த ஷாப்பில் கிரில்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நிறையா சொல்லியிருந்தாங்க. ரிவ்யூஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன் கூகுளில், அதனால தான் இங்கே நான் வந்து ஒரு பிளாக் எடுக்கலாம் சொல்லி வந்துருந்தேன். ஸோ இங்கே வந்து ஆஃப்ரில் ஃபுல் கிரில், ஆஃப்ரில் வந்து 150, ஒரு தினார் 500 ரூபாய். ஸோ இந்தியன் மணி வந்து 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கூட வந்து ஒரு ஃப்ரூட் சாலட்டு, அப்புறம் அந்த ஊரில் ஊற்றி நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, மசாலா மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்தியன் குக்கூஸ் கொடுத்துருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரியில் தான் குக்கூஸ் ஃபேமஸு. ஸோ இங்கே வந்து குக்கூஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபுல் கிரில் வந்து இந்தியன் மணியில் வந்து 500 ரூபாய், இந்தியாவில் வந்து நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ மகரில் வந்து 500 ரூபாய் இந்தியன் மணியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கூட ஆஃப் கிரில் சொல்லியிருந்தேன், அது ஆட் வந்து அதுலேயே வந்து சேர்ந்து வர்றது. நான் வந்து ஆஃப் கிரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கூட 3 குக்கூஸு. ஸோ அதோட வந்து வெஜிடபிள் சாலட்டும் கொண்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிலக்கடலை சட்னி, மைனோஸ், ஆஃப் கிரில்லு, ஸோ அப்புறம் வந்து மசாலா. நான் வந்து ஆஃப் கிரில் முன்னே சாப்பிட முடியாது. ஸோ அதோட மசாலாவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நிறைய சாப்பிட்றேன், எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஸ்பைசி நல்ல காரமாக இருக்குது. குக்கூஸை வந்து நம்ம தனியாக இந்த மசாலாவில் டம் பண்ணி சாப்பிட்டா நல்லா காரமாக இருக்குது. ஸோ அதே வந்து இது கொடுத்துருக்க நிலக்கையில் சட்னி, ஸோ அது கூட வந்து மைனஸ் இது ஸ்பூனை ஆட் பண்ணி சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாக தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கலாம். வேற அளவு டேஸ்ட்டாக இருக்குது, அது கூட கொஞ்சம் காரமாகவும் இருக்குது. அந்த மேலே உள்ள சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுனால நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. ஸோ உள்ள
கொடுக்கறது வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ அதோட வந்து இந்த மசாலா இந்த மைனோஸ் நிலக்கல சட்னி ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. இந்த இன்சைட் இருக்க சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம மைனஸ்லேயுமே ஸோ அடுத்த வந்து நிலக்கடை சட்னி அதை கொடுத்துருந்தாங்க அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டா ஸோ வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா காரமாக இருந்ததா. ஸோ அதனால் வந்து இவங்க கொடுத்த அந்த குப்பையுமே நிலக்கடலை சட்னி அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இது மூணையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா சாப்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த காரங்களை கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல தொண்டையில் கம்மியாக ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஆஃப் கோழி வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு சொல்ல முடியாது, ஒரு திருப்தியான டிஷ். அப்போ நல்லா ஒரு வழியும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் லஞ்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த பஹ்ரைனில் யாராவது இந்த ஷாப்புக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாராவது பஹ்ரைனுக்கு யாராவது புதுசாக வர்றீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு தடவை லொக்கேஷன் எங்கே அப்படின்னா பஹ்ரைனில் கோல்டு சிட்டி. கோல்டு சிட்டி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், பஹ்ரைனில் ஒரு நகைக்கடை, பெரிய நகைக்கடை வந்து. ஸோ பஸ் ஸ்டாண்டு வந்து நடந்து வர தொழிலில் தான் இருக்குது இந்த ஷாப்பும். ஸோ அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.